ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ஜூலை மந்த்துக்கும் நிலாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல். ஆமாங்க, நிலாவில் முத முதல்ல காலடி எடுத்து வச்சது யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், லேண்டான தேதி ஜூலை 20, 1969. இதே ஜூலை மந்த்து தான் இந்தியாவுக்கு ஒரு பெருமைக்குரிய மந்த்தாக மாறியிருக்கு. ஜூலை 22, 2019 சந்திராயன் 2, ஜூலை 14, 2023 சந்திராயன் 3 வெற்றிகரமாக நம்ம லான்ச் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் சந்திராயன் 3 அப்படின்னா என்ன, என்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதை ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்க, சந்திராயன் 3 இருக்குன்னா அதுக்கு முன்னாடி 1 and 2 இருக்கும் இல்லையா? ஸோ 3யை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம வந்து கவர் பண்ணலாம். சரி, பார்த்துருவோம். நிலாவில் பாட்டி வடை சுடுறாங்க, வடை சட்டி இருக்குது, எல்லாம் சரி. வடையை தின்னா தண்ணிக்கு எங்கே போவ, இந்த கதைகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பல நாடுகள் நிலாவுக்கு மனுஷன் அனுப்பி ஆராய்ச்சி பண்ண அனுப்புகிறாங்க. 1970s அமெரிக்கா இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் அப்போ அனுப்பியிருந்தாலும் நிலாவில் தண்ணி இருக்குது அப்படின்ற விஷயத்த யாருமே கண்டுபிடிக்கல. நிலாவில் தண்ணி இருக்குன்னு முத முதலாக இந்த உலகிற்கு அறிவித்து கெத்தை காட்டினது நம்ம இந்தியா தாங்க. அக்டோபர் 22, 2008 பிஎஸ்எல்வி C11XL ராக்கெட் மூலயமா அனுப்பப்பட்டது தான் சந்திராயன் 1 ராக்கெட். சந்திராயன் 1 நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே முக்கியமாக பேசப்பட்டது தண்ணியை கண்டுபிடிச்சது தான். இன்றைக்கி லேண்டர் ரோவர் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, சந்திராயன் 1 ரெண்டு விஷயம், ஒன்று ஆர்பிட்டர், இன்னொன்று எல்லோ கலர் பாக்ஸ். இவர் யாருன்னா மூன் இம்பாக்ட் ப்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பேசுகிற விஷயம் சாஃப்ட் லேண்டிங், பொறுமையாக தரையிறங்கணும் அப்படின்ற விஷயந்தான். பட் சந்திராயன் 1 என்ன அப்படின்னா, இதான் நிலவு அப்படின்னு சொல்லும் போது நிலாவோட எலிப்டிக்கல் ஆர்பிட், நீள்வட்டை பாதை இருக்கு இல்லையா, அதை மட்டுமே ஒரு ஆர்பிட்டர் சுற்ற விட்டாங்க. அந்த ஆர்பிட்டர் நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுச்சு. இன்னொன்று மூன் இம்பாக்ட் ப்ரோப், சாஃப்ட் லேண்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. நிலாவோட சர்ஃபேஸில் இருந்து தரையில் இருந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மூன் இம்பாக்ட் ப்ரோபை வேகமாக கீழே வந்து பின்னாக விடுறாங்க. அதை கீழே விடும்போது வேகமாக வந்து மோது இல்லையா, அது இருந்த ஒரு சேஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நிலாவில் தண்ணி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பெருசாக வந்து பின்னாக அறிவிக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இவங்க 3 கோடியும் அங்கே ஏற்கனவே பறந்துக்கிட்டு இருக்கு. 4வது கோடியாக பறந்தது இந்த மூன் இம்பாக்ட் ப்ரோப் மூலிமா இந்தியாவோட கோடி. இதுதான் சந்திராயன் 1 ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். சரிங்க, சந்திராயன் 1 வெற்றிகரமாக முடித்தாச்சு. சரி, எவ்வளோ நாள் தான் நிலாவுக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கிறது, நம்மளும் நிலாவில் போய் லேண்ட் ஆகணும்ல, அதுக்காக பிளான் பண்ணப்பட்டது தான் சந்திராயன் 2. சந்திராயன் 2 பொறுத்த வரைக்கும் முழு வெற்றி அப்புறம் மாதிரி கிடையாது, பாதி வெற்றி பாதி தோல்வி. ஜூலை 22, 2019 இந்தியா அஃபிஷியலாக சந்திராயன் 2 லான்ச் பண்ணுறாங்க. GSLV Mark 3 மூலிமா அனுப்பி வைக்கிறாங்க. ரைட்டு, இதுக்கு முன்னாடி ரஷ்யா, சைனா, அமெரிக்கா நிலாவில் லேண்ட் ஆகியிருக்காங்க, சில விஷயம் பண்ணியிருக்காங்க. பட் மற்றவங்க பண்ணாத ஒரு விஷயத்தை இந்தியா ட்ரை பண்ணாங்க, அதில் பாதி வெற்றி அடைஞ்சிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நிலாவில் தரையிறங்கும் போது நிலா பொறுத்த சர்ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி சமமாக வந்து பின்னாக இருக்காது, மேடும் பள்ளமாக வந்து பின்னாக இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்து இந்த விஷயம் வந்து பின்னாக இருக்கும், ஓகேவா? இதுக்கு முன்னாடி லேண்ட் ஆன கண்ட்ரிஸ் எல்லாருமே ஈக்குவேட்டர் ரீஜன், அதாவது எங்கே சமமாக இருக்கோ அங்கே தான் வந்து பின்னாக லேண்ட் பண்ணாங்க. பட் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாருமே தொட முடியாத ஒரு இடத்த சவுத் போல், நிலாவோட தென் துருவத்தில் நம்ம லான்ச் பண்ணோம், அதை வந்து பின்னாக எய்ம் பண்ணாங்க. எதுக்காக சவுத் போல் சூஸ் பண்ணாங்க நம்ம பின்னாடி வந்து பின்னாக பார்க்கலாம். ஓகே, இந்த விஷயத்தில் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வரும்போது சிக்னல் லாஸ்ட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆக வேண்டியது கிட்ட வந்து பின்னாக மிஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தான் சந்திராயன் 3 இப்போ வந்து பின்னாக விட்டுருக்காங்க. இந்த சந்திராயன் 2 ரெண்டு விஷயம் வந்து பின்னாக உண்டு. ஒன்று என்ன அப்படின்னா மேன்சினஸ் சி, இன்னொன்று சிம்பிளிமஸ் என் அப்படின்ற விஷயம். கிரேட்டர் பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலாவில் சில பள்ளங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த 2 பள்ளத்துலாம் வந்து போயினாக்கா நம்ம லேண்டரை வந்து இறக்கணும் அப்புறம் மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. விக்ரம், பிரக்யன் அப்புறம் விஷயம்லாம் வந்து இருக்கும். பட் இருந்தாலும் சில விஷயங்கள்னால நம்ம ஃபுல்லாக வெற்றி அடைய முடியல. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இப்போ அனுப்பப்பட்டிருக்கிறது தான் சந்திராயன் 3. ஓகே, ஸோ 3யை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். சந்திராயன் 3 ஜூலை 14, 2023 வெற்றிகரமாக லான்ச் பண்ணியாச்சு. சந்திராயன் 2 3 அந்த அளவுக்கு வித்தியாசம் வந்து இருக்காது, நோக்கம் ஒன்று தான். ரெண்டு பேருக்குமான நோக்கம் நிலாவோட சவுத் போலில் இறங்கணும், அது மட்டும்தான். ஓகே, இன்னும் சொல்ல போனால் 2 கம்பேர் பண்ணும்போது 3 ஒரு 300 கோடி பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், சந்திராயன் 3 லேண்டர் கொடுத்துருக்காங்க, ரோவர் கொடுத்துருக்காங்க, வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா LV M3. GSLV Mark 3 LV Mark 3 சேம் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா ஆர்பிட்டர் கொடுக்கவே இல்லை. ஏன் வந்து ஆர்பிட்டர் இல்லை அப்படின்னா, நம்ம சந்திராயன் 2 ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் நம்ம வந்து அனுப்பியிருப்போம்.
ஸோ அப்போ அனுப்பப்பட்ட ஆர்பிட்டர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே ஆர்பிட்டரை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் ஆர்பிட்டரிங்க அனுப்பலை, அதுக்கான விலையை வந்து கம்மி பண்ணிட்டாங்க, குறைச்சாச்சு. ஓகே ரைட். ஸோ ஜூலை 14 அனுப்பப்பட்டிருக்க சந்திராயன் 3 August 23 நிலாவில் தரையிறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதோ ஒரு வெதர் மாற்றம் வருது அப்படின்னா டேட் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரைட்டு. ஸோ டெக்னிக்கலாக நிறைய நம்ம வந்து பார்க்காம சிம்பிளாக நான் வந்து சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து அனுப்பிட முடியாது. இப்போ வந்து எர்த் இருக்குது, நிலா இருக்குது அப்படின்னா நேராக வந்து அனுப்பிட முடியாது. ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எர்த்துக்கு ஒரு கிராவிட்டி வந்து உண்டு, நிலாவுக்கு ஒரு கிராவிட்டி வந்து உண்டு. கிராவிட்டி என்ன பண்ணுது, உள்ளே பிடிச்சி வந்து பின்னாக வைக்கிது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எர்த்தோட நீள்வட்ட பாதை அதில் வந்து பின்னாக சுத்த வைக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வெளியே போக ஆரம்பிக்குது இல்லையா, இந்த கிராவிட்டி கம்மியாக வெளியே போக ஆரம்பிக்கும் போது ஒரு புஷ் கொடுத்து வந்து பின்னாக அனுப்புகிறாங்க. அனுப்பும் போது நிலாவோட கிராவிட்டிக்குள்ளே வந்து பின்னாக போயிடுது. ஸோ அது பொறுமையாக உள்ளே சுற்றி August 23 தரையிறங்கும் அப்புறம் மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன ஏது அப்புறம் மாதிரி ஃப்யூச்சர் நம்ம வந்து பின்னாக பார்த்துக்கலாம். இதுதான் சிம்பிளான விஷயம். சந்திராயன் 3 நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து பார்த்துடலாம். நம்பர் 1 ப்ரொபல்ஷன் மாடல், லேண்டர் மாடல், ரோவர் மாடல், ஆர்பிட்டர் இங்கே வந்து பின்னாக கொடுக்கல. என்ன அப்படின்னா, லேண்டரை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் லேண்டிங் வந்து பின்னாக பண்ணுறது. சாஃப்ட் லேண்டிங் அப்படின்னா என்னங்க, பொறுமையாக கொண்டு போய் இறக்கணும், அதுதான் லேண்டருக்கான வேலை. ஓகே, அதாவது தரை ஊர்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரோவர். ரோவர் பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்குது, எக்ஸாம்பிள் இதான் வந்து பின்னாக்கா லேண்டர் அப்படின்னு சொல்லும் போது உள்ள ரோவர் வந்து பின்னாக்க இருக்கும். இந்த ரோவர் வெளியே வந்து ஒரு கார் மாதிரி போகும், அந்த கார் மாதிரி போயிட்டு நிலாவை ஃபுல்லாக வந்து பின்னாக ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் முக்கியமான டாஸ்க். இதில் ப்ரொபல்ஷன் மாடல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதான் வந்து பின்னாக்கா லேண்டர், இதான் வந்து பின்னாக்கா ரோவர் இருக்குது அப்படின்னா கீழே அதுக்கான ப்ரொபஷனல் மாடல் வந்து இருக்கும், ரெண்டு பேருமே தாங்கி வந்து பின்னாக்க போய்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான இமேஜ் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பின்னாக்க பாருங்கள். இது முக்கியமான ஒரு டம். இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் வந்து பின்னாக்க பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பாருங்கள் இருக்கு இல்லையா, இது புதுசாக பண்ணப்பட்டிருக்க ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, சாஃப்ட் லேண்டிங் பண்ணும் போது அங்கே வெதர் சேஞ்ச் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ சாஃப்ட் லேண்டிங் பண்ணும் போது கரெக்டாக போய் இறங்கிறதுக்காக தான் கரெக்டான அந்த புஷ்லாம் வந்து பின்னாக்க வச்சுருப்பாங்க. இன்னும் சில விஷயங்கள், ராம்பா, ரேடியோ அனாட்டாமி ஆஃப் மூன் பவுண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் ஐனோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் அப்படின்ற விஷயம். எதுக்காக அப்படின்னா, நிலாவோட ஐனோஸ்பியர் எப்படி இருக்குது, அங்கே இருக்க டெம்பரேச்சர் எந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ரேம்போ வந்து பின்னாக்க வச்சுருக்காங்க. ஸோ ரேம்போ இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதான் வந்து பின்னாக்கா ரேம்போ பேலோடு. இந்த இமேஜ் ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, ஒரு ஐடியா வந்து பின்னாக்க கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஸ். சந்திராயன் 1 பார்த்தீங்கன்னா அந்த மூன் இம்பாக்ட் ப்ரோபில் சேஸ் வந்து பின்னாக இருக்கும். இங்கேயும் சேஸ் வச்சுருக்காங்க. என்னென்னா தெர்மல் கேரக்டரிஸ்டிக்ஸ், எந்த அளவுக்கு வெப்பம் அங்கே வந்து இருக்கு கண்டுபிடிக்காக சேஸ் வைக்கப்பட்டிருக்கு. இல்சா, இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் லூனார் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி, எப்படி வந்து எர்த்குவேக்லாம் வந்து வருதோ, சேம் நிலாவில் மூன் குவேக் வருதா இல்லையா, அங்கே எந்த மாதிரி வந்து நடுக்கம் வருது கண்டுபிடிக்காக இல்சா வைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று எல்லாரே, எதுக்காக அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து இப்போ கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்காக எல்லாரே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோவரில் இருக்க பேலோட் பொறுத்த வரைக்கும் APXS, நிலாவில் எல்லாம் வந்து கெமிக்கல்லாம் வந்து பின்னாக இருக்குது, அந்த எலமெண்ட் கண்டுபிடிச்சாக வைக்கப்பட்டிருக்கு தான் ஆல்ஃபா பார்ட்டிகல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர். இன்னொன்று லிப்ஸ். லிப்ஸை பொறுத்த வரைக்கும் ராக்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது, நிலாவில் கல்லாக இருக்கும் இல்லையா, அந்த கற்கள்லாம் என்ன மாதிரி வந்து இருக்குது அதை கண்டுபிடிச்சா கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த லிப்ஸ் அப்படின்ற விஷயம். இது எல்லாமே புதுசாக வந்து பின்னாக அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கான இமேஜ் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாம் அஃபிஷியலாக இஸ்ரோலேருந்து எடுக்கப்பட்டிருக்க ஒரு இமேஜ் தான். ஓகே, இதுதான் சந்திராயன் 3 கொடுக்கப்பட்டிருக்க விஷயம். சரிங்க, எல்லாம் வந்து ஓகே, எதுக்காக சவுத் போல் சூஸ் பண்ணணும், நார்த் போலில் ஈஸியாக வந்து பின்னாக்க பண்ணிடலாமே, எல்லோரும் பண்ணுறது நம்மளும் பண்ணால் எப்படி, டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பின்னாக்க பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணியை வந்து கண்டுபிடிக்கிறது. ஏன் அப்படின்னா சவுத் போல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ஷேடோவான ஒரு ரீஜன், சன்லைட் அதிகமாக படாத ஒரு ஏரியாவாக அது வந்து பின்னாக இருக்குது. அப்போ அதிகமாக படாத ஏரியாவாக இருக்குது அப்படின்னா அங்கே சில மாற்றங்கள் இருக்கலாம் காரணத்துக்காக தண்ணியை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொன்று சயின்டிஃபிக் டிஸ்கவரி. ஒரு கதை வந்து உண்டு இல்லையா, என்ன அப்படின்னா எர்த்தில் ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ணி தான் நிலா வந்து பின்னாக்க உருவாச்சு அப்புறமா சொல்கிறாங்க. இதன் காரணமாக சவுத் போலை டிஸ்கவர் பண்ணும் போது சயின்டிஃபிக்காக எர்த் எப்படி வந்து உருவாகியிருக்கலாம், எந்த மாதிரி வந்துக்கலாம், அந்த பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கலாம் அப்புறம் விஷயம் வந்து பின்னாக்க கொடுக்குறாங்க. அடுத்து என்னென்னா எர்த்துக்கும் மூணுக்கும் என்ன வந்து சம்மந்தம் வந்து இருக்குது, எப்படி வந்து பின்னாக்க ஃபார்ம் ஆகிருக்கலாம், அதாவது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிட்டே இருக்கும், கண்டுபிடிக்கலாம் அப்புறம் விஷயம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று குளோபல் லெவலில் இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து வந்து பின்னாக்க ஒன்று பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 2024 இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து வந்து பின்னாக்க பண்ணுறாங்க. ஓகே, இது எல்லாமே சவுத் போல் ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம். பட் சவுத் போலில் என்ன வந்து பின்னாக்க டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லும் போது, ஈக்விட்டர் மாதிரியோ நார்த் மாதிரியோ சமமாக அங்கே வந்து பின்னாக்க இருக்காது. இப்போது சைனா, ரஷ்யா, அமெரிக்கா அங்கே தான் பண்ணியிருக்காங்க, ஈஸியாக பண்ணியாச்சு. ஆனால் சவுத்தை பொறுத்த வரைக்கும் ரகடாக வந்து பின்னாக்க இருக்கும். ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா, பெண் தானே நான் சாஃப்டாக இருப்பேன் நினைக்காத, நான் ரகடா லால் அப்படின்னு சொல்கிற மாதிரி
அங்கே இருக்க அந்த நிலம் எல்லாமே கொஞ்சம் மேடும் பள்ளமாக அங்கே வந்து பின்னாக இருக்கும். இதன் காரணமாக லேண்ட் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, பெர்மனன்ட் ஷேடோ அங்கே வந்து இருக்குது, சன்லைட் அங்கே வந்து பின்னா கிடையாது, டெம்பரேச்சர் எந்த மாதிரி இருக்கும் எதுவுமே வந்து அனலைஸ் பண்ண முடியாது. மூன் டே அப்புறமா சொல்லுவாங்க. என்ன மூன் டே அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் சன் வந்து பின்னாக வருது, ஈவினிங் வந்து மறையுது, 24 hours நம்மளுக்கு ஒரு நாள் வந்து பின்னாக வருது, எர்த் டே அப்படின்ற மாதிரி. மூன் டே பொறுத்த வரைக்கும் 14 நாள் வந்து பின்னாக எடுத்துக்கணும் நம்ம எர்த்தை வந்து கம்பேர் பண்ணும் போது. ஓகே, அப்போ அந்த ஒரு மூன் டேக்குள்ளே நம்ம விஷயம் வந்து பின்னாக முடிச்சாகணும். அதுக்காக தான் நம்ம சவுத் போல் வந்து பின்னாக சூஸ் பண்ணியிருக்கோம். இது வெற்றிகரமாக அமைஞ்சது அப்படின்னா, யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை இந்தியா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சம்ம ரெக்கார்டில் வந்து வரும். சந்திராயன் 2 பார்த்திங்க அப்படின்னா, இதான் வந்து பின்னாக்க மூன் அப்படின்னு சொல்லும் போது, மூன் சர்ஃபேஸில் இருந்து 2.1 kilometers சம்திங் கிட்ட வரும்போது தான் சிக்னல் வந்து பின்னாக்க லாஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து பின்னாக்கா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் இப்போ அனுப்பப்பட்டிருக்கிறது இன்னும் நிறைய விஷயம் வந்து பின்னாக்க பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே வந்து பார்த்தோம் இல்லையா, சில கொடுக்கப்பட்டிருக்க இந்த புஷ்ஷு, நிறைய குட்டி ராக்கெட்டாக இதில் வந்து பின்னாக்க இருக்கும். இது எல்லாமே ஒரு ஸ்மால் ராக்கெட் அங்கே வந்து வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னா, மூனில் காற்று வேறு மாதிரி அடிக்கும், ஒரே மாதிரி வந்து பின்னாக்க இருக்காது. ஸோ அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமைப்பு வேண்டிருக்காது இதில் செட் பண்ணி அமைச்சிருக்காங்க. நிச்சயமாக இது வெற்றி அடையும் நம்ம வந்து பின்னாக்க நம்பலாம். இது வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா ஸ்பேஸ் ரெக்கார்டில் இந்தியா வேறு லெவலில் வந்து பின்னாக்கா போயிடும். மற்றபடி எல்லாமே அந்த மேக்னிசம், சிம்பிளிஃபஸ், கிரேட்டர்ஸ் எல்லாமே அங்கே தான் வந்து பின்னாக்க நம்ம லேண்ட் பண்ண போகிறோம். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஒரு இந்தியராக நிச்சயமாக நம்ம எல்லோரும் நினைக்கிறது இது வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ August 23 அப்டேட் கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம். இந்த ஒரு 40 நாள் நம்ம வந்து பின்னாக்க பார்த்துட்டு இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்காக 40 நாள் எடுத்துக்கிறது அப்புறம் விஷயம் வந்து பின்னாக யோசிக்கலாம். ஒன்றே மட்டும் தான், நம்ம பேலோட் கம்மியாக தான் வந்து பின்னாக்க அனுப்பியிருக்கும். அதாவது எரிபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கம்மியாக தான் வந்து பின்னாக்க அமைச்சிருக்கும். அதன் காரணமாக பொறுமையாக சுற்றி அதுக்கப்புறம் தான் வந்து போகும். இந்தியாவோட விஷயத்தில் மங்கல்யான் கேள்விப்பட்டிருப்பீங்க, மார்ஸ் மிஷன் அப்புறம் விஷயம் வந்து பின்னாக்க உண்டு. மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணும்போது மங்கல்யான் சீக்கிரமாக வந்து பின்னாக அடிச்சிருக்கும். அதுக்கான விஷயம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் வேணும் அப்படின்னா நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, இதான் வந்து சந்திராயன் 3 பற்றின விஷயங்கள். எக்ஸாம் ஃபேக்ட் நிறைய வந்து பின்னாக வரலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.